நமது தமிழ் 24 கார்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இன்னைக்கு ஒரு முத்தான ஒரு மூன்று கார்கள் பத்தி தான் பார்க்கலாம் வந்திருக்கோம். வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து வந்தாங்க. சார் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான். அவங்க சேனல் எப்படி இருக்குன்னு ஸ்பெசிஃபிக் கேட்போம். Welcome to my party. We're just getting started. A life is a dream or a nightmare scarring. Get me a Breeza company service studio or vendi irukke. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars. Flip the handlebars. Crash it in my car. Seat vehicle or adbhutamana vandi. I'll be a superstar. Just on my avatar. This world is so bizarre. Empty out the reservoir. Yeah. இன்னைக்கு ஒரு முத்தான மூன்று கார்கள் பத்தி தான் மாருதி சுசுகில ஸ்விஃப்ட் டிசைர் வண்டி இன்னைக்கு அப்டேட்ல இருக்கு. அப்புறம் ப்ரீசா லேட்டஸ்ட் டைப் ப்ரீசா கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியோட ஒரு வண்டி இருக்கு. 7 சீட்டர் வெஹிக்கிள் ஒரு அற்புதமான வண்டி செவர்லெட்டில் என்ஜாய். இந்த மாதிரி ஒரு மூணு வெஹிக்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஆட்டோ சர்வீஸ் வரும். ஷோரூம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் பாவூர்ச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது. அதுக்கு அப்படியே மேல்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ லொக்கேஷன் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக இவங்க பார்த்தீங்கன்னா 24x7 உங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் கால் பண்ணாலும் இவங்களுடைய சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஓரியன்டாக வந்து கொடுப்பாங்க. எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் உடனே வந்து கால் வந்து பிக் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் தரப்பில் ரொம்பவுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க அளவுக்கு அந்தளவுக்கு வந்து ஜென்யூனாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இவங்க ஷாப்பில் தான் இந்த மூணு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாருதி சுசுகி டிசைர் விடிஐ வண்டி இன்றைக்கான அப்டேட்டில் எம்பி ஆட்டோ கன்சிடி ஷோரூமில் வந்திருக்கு. வண்டி எலிஃபென்ட் கிரே கலரில் சூப்பராக இருக்குங்க. வண்டியோட பாடி அவுட்லைனில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள். ரொம்ப தெளிவாக மெயின்டெனன்ஸ் பக்கம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. 2013 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி. பேக் சைடு அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. பேக் சைட் வியூ அப்படியே லைவாக பாருங்கள். டிக்கியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்விஃப்ட்டில் ஒரு கட்ட டிக்கியாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துருக்கும் அந்த டிசைர். அப்படியே லேட்டஸ்ட் டைப்பாகவே வந்திருக்கு. அப்படியே பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள். வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஃபுல் பட்டனோட இருக்குது. ஃப்ரண்ட் சைட் பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. TN75 அப்படிங்கிற ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ லோக்கல் ஆர்டிஓவில் வந்து இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்டோட வியூவை லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். டயர் எல்லா டயருமே ஒரு 90% வந்து சொல்லுவாங்க. 80-90% தாராளமாக வந்துருக்கும். அப்படியே பாருங்கள் எல்லா டயருமே அப்படி தான் ஈவனாக இருக்குது. ஒரு டயர் முன்ன பின்ன அப்படிலாம் இல்லை, எல்லா டயருமே ஈவனாக இருக்குது. அடுத்து நம்ம வண்டியில் இன்டீரியர் அஃபியரன்ஸ் பார்க்கலாம். கம்பெனிக்கு சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்து இருக்குது. இன்டீரியர் அஃபியரன்ஸ் பாருங்கள். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். இன்டீரியர் பாருங்கள். டோர் பர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 4 விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். பவர் ஸ்டேரிங் ஏசி பக்கா சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் 81,000 ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இன்பில்ட் மிசி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் யூஎஸ்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். ரெக்ஸின் வித் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு. அந்த ஃப்ரண்ட் சைட் லுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. பேக் சைடு அஃபியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் கிடக்கு. பேக்கிலேருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறாங்க. பேக்கில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்து சென்ட்ரு ஆம்ப்ரஸ்ட் எல்லாமே வந்து வருது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாகவே வந்துருக்குது. ஸோ தேவையான இடங்களில் எல்லா இடத்துலையுமே க்ரோம் செட்லாம் கொடுத்து அப்படியே ஒரு ஃபுல் பக்கா கண்டிஷனில் வந்து வண்டி வந்து வச்சுருக்குறாங்க. 2013 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பேக்கில் இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிக்கி வந்து கீ தாங்க பாருங்கள். பூட் ஸ்பேஸ் நல்லாவே வந்திருக்கும். ஸ்டெப்னியோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள். ஸ்டெப்னி அன்யூஸ்டாக இருக்குது. அன்யூஸ்டாக இருக்குது. எகோக்மா டயர் தான் இருக்குது. வண்டி இன்ஜினோட ஹெட்ரூம் வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணி நீட்டாக வந்து காமிச்சிருவோம். இப்போவும் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பனாக நீட்டாக வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ஹேண்ட் சைடு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஏபிஎஸ் எல்லாத்தோட வந்து வண்டி வருது. பேட்டரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது.
பெட்ரோல் இன்ஜின் சொல்லவா வேணாம் ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரைக்கும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இதனோட நாய்ஸ் கேட்கலாம். இன்ஜின் பக்காவாக இருக்குதுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கனால வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் ரீதியாக பக்காக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 460,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை நெக்ஸிபிள் பண்ணியிருந்திக்கலாம். ஸோ எம்பிஏ ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே சொல்கிற ப்ரைஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, அந்தளவுக்கு ரீசனபிளாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பிடிக்கும், அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம எம்பிஏ ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூமில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. மாருதி சுஜுகியில் விட்டாரா ப்ரீஸா டீசல் வண்டி விடிஐ. இதில் ஏர் பேக் எல்லாமே வந்து வரும். அலைவில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடுக்கிறாங்க. 2017 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வண்டி தாங்க. வண்டியினுடைய கலர் எலிஃபென்ட் கிரே கலரு. வெஹிக்கிள் மாசாக நிற்குது, அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த க்ரோம் செட்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்குது. அவ்வளோ லுக் வைஸ் பார்க்குறக்கே வந்து செம்மையாக இருக்குது. விட்டாரா ப்ரீஸா ரிவர்ஸில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக் சென்சார்ஸ் வந்துடுது. அதே மாதிரி பேக்கில் உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. சைடு லுக் எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அந்த சைடு மிரர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் செட் போட்டிருக்குது. வண்டி இன்னும் எடுத்து தூக்கி மாசாக காமிக்குது. அதை விட அந்த ஃப்ரண்ட் சைடு லுக்கு டிசைன் வந்து செம்மையாக இருக்குதுங்க. வண்டியோட டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 70-80 வந்து இருக்குது. டயர் பாயிண்ட் வியூவாக லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா டயருமே அப்படி தாங்க இருக்குது. ஈவனாக ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸு கேமரா எல்லாமே வந்து வருது. இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி மாருதி சுஜுகியில் 2 வண்டி இருக்குது. சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ கம்பெனி கீ இருக்குது. இன்டீரியரில் பாருங்கள் இந்த டோர் பட்ஸ் எல்லாம் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது. 4 விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ அப்படியே லைவாக பாருங்கள். பவர் ஸ்டேரிங் ஏசி இன்டீரியர் ஒரு பிளாக் கலரில் வந்து மாசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 84,420. ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளாக இருக்குது. அண்டு இன்பில்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏபிஎஸ் வந்துடுது. ஸோ இது வந்து விடிஐ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் டியூல் ஏர்பேக் சேஃப்டி ஃபீச்சருக்காக கொடுத்துருக்காங்க. சைடில் ஏபிலர் சைட் பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆடியோ சரௌண்டிங் வேறு லெவலில் இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாம் பக்கா தெளிவாக இருக்கும். சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு கட் மேட் எல்லாமே வந்து வண்டியில் கிடக்குது. இன்டீரியரில் ஆம்பிஷன் லைட் ஒரு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குதுங்க. வெஹிக்கிளில் பார்க்கிங் சென்சார்ஸ் டிவைஸ் உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து வருது. பேக் சைட் அப்பியரன்ஸை பாருங்கள். அப்படியே நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி நான் உங்களுக்கு வண்டியை வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே பார்த்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். டாப் அப்போசர்லாம் க்ளீனாக இருக்குது. பேக் சைடு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப் அப்போசர்லாம் சொன்ன மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க. டிக்கி ஸ்பேஸுமே உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு நீள சைஸ் வெஹிக்கிளும் கூட. டீசல் வண்டி மைலேஜும் நல்லா கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள். பேக் சைடு பாருங்கள். உங்களுக்கு டஸ்டர் அந்த மாதிரி வண்டிகளில் எவ்வளோ ஸ்பேஸ் வருமோ அதை விட பெரிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் கிடைக்குது. ஸோ பேக் சைட்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது. இவ்வளோ நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக வந்து வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டி. பேக் சைட்லேருந்து பாருங்கள். இன்ஜினோட ஹெட்ரூம் உங்களுக்கு வந்து லைவாக வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பேனட் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள். அண்ட் இன்ஜினோட ஹெட்ரூமை லைவாக பாருங்கள். ஏபிஎஸ் எல்லாத்தோட வந்து வருது. இன்ஜின் இப்போது ஸ்டார்ட் பண்ணி இந்த டீசல் இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி டீசல் இன்ஜினாக இருந்தாலும் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் நாய்ஸ் தாங்க இருக்குது. அந்தளவுக்கு ஸ்மூத்தாகவே வந்துருக்குது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு கரண்ட்டாக இருக்குது. வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 2017 மாடல் 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வந்துருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 740,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இன்றைக்கு தேதிக்கு பார்த்திங்கன்னா மாருதி சுஜுகியில் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான் வருது, டீசல் வண்டி கிடையாது. ஸோ டீசல் வண்டியில் ஒரு ப்ரீஸாக தேடுறவங்க தாராளமாக அந்த வெஹிக்கிள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனன்ஸோட இருக்குது. ரேட்டை பொறுத்தளவுக்கு எம்பிஏ ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூமில் எப்பவும் சொல்கிறதாங்க, ரேட் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கால் பண்ணி கேளுங்க, அந்தளவுக்கு ஸ்பெஸ்ட் ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இது நம்ம எம்பிஏ ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூமில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டீசல் வண்டி. மைலேஜ் சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வண்டி, அதாவது டவேராவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா
இந்த என்ஜாய் வந்து சொல்லலாம். இந்த என்ஜாயினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2013 கடைசி 14 ரிஜிஸ்ட்ரேஷன். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட் சைட் லுக் எல்லாமே லைவாக பாருங்கள். எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடி போஸ்ட் அண்டு லைட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹார்னு பம்பர் எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்து வச்சுருக்காங்க. தேவையான இடங்கள் எல்லாத்துலேயுமே க்ரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த வெஹிக்கிள் இன்னும் பார்க்குறக்கு அந்த லுக் வைஸ் அப்படியே வந்து எடுத்து தூக்கி காமிக்குது ஜம்முன்னு. அப்படியே சைடு லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாடி அவுட்லைன் சூப்பராக இருங்க. பேக் பம்பர் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்குறாங்க. சென்சார்ஸ் வந்துடுது பேக் சைடில். என்ஜாயில் எல்எஸ் வேரியன்ட்டு. டாப்பில் ஃப்ளோட்டட் ரயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியே சைடு லுக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் ஒரு 7 பேர் 8 பேர் போகக்கூடிய ஒரு அருமையான வண்டி பார்த்திங்கன்னா இந்த என்ஜாய் வந்து சொல்லலாம். அப்படியே ஃப்ரண்ட் சைடு லுக்கை பாருங்கள். வண்டி டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே ஒரு 60% இருக்கும். 60-70 வந்திருக்கும். பேக் சைட் பாயிண்ட்டு ஒரு 70% இருக்குங்க. அடுத்து நம்ம வண்டியில் இன்டீரியர் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கீ வந்து எக்ஸ்ட்ரா சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ கொடுத்துருக்குறாங்க. 4 விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே வந்து வருது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூவை லைவாக பாருங்கள். பவர் ஸ்டேரிங், ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வரும். ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஓடி இருக்க கிலோமீட்டர் 51,000 தான் ஓடி இருக்குது. அப்படியே சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். சீட் கவர்ஸ் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். ஃப்ளோர் மேட், கட் மேட், நூடுல்ஸ் மேட் வந்து போட்டுக்கிறாங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசிக்கான வென்ஸ் வந்துருது. டாப்பிலே ரூஃப் ஏசி இருக்கனால பேக் வரைக்கும் உங்களுக்கு த்ரோ வந்து நல்லா இருந்துருக்குது. ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து சீட்டு வந்து போட்டுக்கிறாங்க. டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ ரியர் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ரியர் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு. பேக்கில் இருந்து வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ ஏசியை கண்ட்ரோல் பண்ணுக்கான சுவிச்சஸ்க்கான கீ வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் சைடு வியூவை பாருங்கள். ரியர் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷன் ஒரு 7 பேர் 8 பேர் அருமையாக வந்து போகலாம். வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டிக்கி ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ டிக்கி ஸ்பேஸுமே உங்களுக்கு ஒரு நார்மலான ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ப்ளஸ் பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹெட்ரூம் ஸ்பேஸ், லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது. பேக் சைடு வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டிக்கான அவங்க கோட் பண்ணிருக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2013 லாஸ்ட்டு 14 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 51,000 தான் ஓடிருக்கு டீசல் வண்டி. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 410,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. 410,000 அப்படிங்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக எம்பி ஆட்டோகன் சீரிஸ் வரும் பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த ரேட்டை நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டை வந்து குறைச்சி கூட வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எடுத்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து உடனே வந்து வாங்கிக்கோங்க. வீடியோ பார்த்துருப்பே நினைக்கிறேன். உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி கூட வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ரேட் ரீசனபிளாக சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரேட்டை ரீசனபிளாக குறைச்சி கேட்டால் கூட வந்து தரமாக வந்து குறைச்சி கூட வந்து தருவாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சார் வந்து வந்தாங்க. சார் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான் சார். அவங்க அதனோட நான் வீடியோ இன்றைக்கி தான் ஷூட் பண்ணுற பார்த்தேன் அப்படின்னாங்க. சரி அவங்ககிட்ட எப்படி கேட்போம், நம்மளை நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். எப்படி இருக்கு நம்ம சேனலோட இதெல்லாம்? நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்கிற காலையாளுக்கு இல்லை. எதுவும் நாங்கள் எதாவது மேம்படுத்த வேண்டியிருக்கானோ? இன்னும் இன்னும் இந்த எவ்வளோ பைக்கே தானே இருக்குது. இன்னும் எவ்வளவோ வசதிகள் வந்துக்கிட்டே இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபோன் பண்ண உடனே வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன உதவி செய்யணுமோ உதவி செய்கிறாங்க. ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஷோரூமில் ஆமாம் ஆமாம் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் உடனடியாக என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அவ்வளவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஏதாவது தப்புனா கூட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்ககிட்ட சார்ட்ட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். லொக்கேஷன் சார் கீழப்போவர் தான். ஓகே. ஸோ பேசின கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இவங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த ஷாப்போட கான்டெக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபீட்பேக்கும் இன்றைக்கி கையோட வந்து கேட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.